இப்போ நம்மக்கிட்ட ரோபோ இந்தியாவோட ரெண்டு கிட் இருக்குது. இது ரோபோட்டிக்ஸ் கிட்டு, அமேசான் ஆர்டர் பண்ணது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ளஸ் இன்டர்மீடியட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து அட்வான்ஸ் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பாக்ஸும் ஒரு சிங்கிள் பேக்கேஜாக வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு பாக்ஸும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ப்ளஸ் இன்டர்மீடியட் இந்த கிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆர்டினர் ஸ்டார்டர் கைட்ஸ்லேயே ஒரு புக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரோபோ இந்தியாவோட அவங்களோட ஓன் புக் இது. ஸோ இதில் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்குது. இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து ஆர்டினோ வந்து நம்ம பிசியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜம்பர் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 types ஆஃப் ஜம்பர் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல் டு மேல், மேல் டு ஃபீமேல், அப்புறம் ஃபீமேல் டு மேல். அது போக ஒரு டிசி மோட்டார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன காம்பனண்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டிக்கரிங்கில் வந்து எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு மினி பிரெட் போர்டு இருக்குது. இன்னர் செட் ஆஃப் ஜம்பர் கேபிள். அதுக்கப்புறம் ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 16:2. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா பின்ஸ் வந்து சால்டரிங் பண்ணியே கொடுத்துருக்காங்க. சில டிஸ்பிளே எல்லாம் சால்டரிங் எல்லாம் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்பிளே வந்து சால்டரிங் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7-segment டிஸ்பிளே. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் 7-segment டிஸ்பிளே. அதுக்கப்புறம் ஒரு ரிலே கொடுத்துருக்காங்க, 5-volt டியூயல் போல் ரிலே ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சிங்கிள் பஸர். இது வந்து ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஒரு டிரான்சிஸ்டர், ஆக்சுவலி ரெண்டு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. 2N2222 ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்கு உள்ள. அப்புறம் IN4007 டயோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 5 டயோட் கொடுத்துருக்காங்க இதில். இது வந்து டெம்பரேச்சர் சென்சார், ஒரு சிங்கிள் டெம்பரேச்சர் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 செட் ஆஃப் எல்இடி இருக்குது. எல்லோ கலரில் வந்து ஒரு 10 எல்இடி, க்ரீனில் 10, ரெட்டில் 10. ஸோ 3 செட் ஆஃப் எல்இடி இருக்குது. இது வந்து எல்டிஆர்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஸோ மேபி நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு IR LED ப்ளஸ் ஃபோட்டோ டயோட். இது வந்து ரெண்டு இண்டிவிஜுவல் காம்போனன்ட் தனியாக கொடுத்துருக்காங்க, IR LEDயும் ஃபோட்டோ டயோடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் RGB LED கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தான் இருக்குது, RGB LED. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காம்போனன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து 7 வேல்யூஸில் வந்து 10 ரெசிஸ்டர், மொத்தம் 70 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிங்கிள் மைக்ரோ சர்வோ மோட்டார் ஒன்று இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா 10K ப்ரீசெட் ஒன்று சிங்கிள் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து புஷ் பட்டன்ஸ் வந்து 2 புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது என்ன எல்லாம் எதுவுமே வெளியே எடுத்து பார்க்கல எப்படி இருக்குது அப்படின்ட்டு, ஜஸ்ட் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் போர்டு. நீங்கள் வந்து ஒரு பிரெட் போர்டு ப்ளஸ் ஒரு ஆர்டினோ போர்டு ரெண்டையும் வந்து இதில் வச்சு ஸ்க்ரூஸ் போட்டு நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சம் செட் ஆஃப் ஸ்க்ரூஸ் இருக்குது. இது மேபி இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரூவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே ஸ்க்ரூ ட்ரைவர்னு எல்லாமே வந்து ஒரு கிட்டாக அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கிட்டு வாங்கும்போது இது கூட வந்து 3 காம்பனண்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. ஃப்ரீயாக ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணிக்கலான்னு தெரியல. ஸோ அந்த ஃப்ரீ பேக்கேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு ப்ளூடூத் மாடியூல் இருக்குது, HC05 TTL ப்ளூடூத் மாடியூல். அதுக்கப்புறம் ESP01 பிரேக் அவுட் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ESP8266 வைஃபை மாடியூல். இது வந்து ஆர்டினோவோட வைஃபை மாடியூல் ஒன்று. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஃப்ரீயாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக், அதாவது பேசிக் ப்ளஸ் இன்டர்மீடியட் கிட்டில் வந்து கொடுத்துருக்கிறது. அடுத்து வந்து அட்வான்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸ் வந்திருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மோட்டார் ஷீல்டு இருக்குது. ஸோ மோட்டார் ஷீல்டு வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் காரு அந்த மாதிரி மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா குவாலிட்டியான சென்சார் மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் கியர் மோட்டார்ஸ் ரெண்டு மோட்டார் இருக்குது. வயரிங் எல்லாமே சால்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ரெண்டு பேசிக் வீல்ஸ் இருக்குது. அது போக ஒரு பேட்ரி ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆறு பேட்ரி போட்டுக்கலாம். நம்ம AA சைஸ் செல் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஆர் செல் போட்டுக்கலாம். யா 6x AA சைஸ் பேட்ரி. அதுக்கப்புறம் ஐஆர் சென்சார் ரெண்டு ஐஆர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐஆர் எல்இடியும் ஃபோட்டோ டயோட் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு ஐஆர் சென்சாராகவே வந்துட்டு ரெண்டு சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் கேஸ்டர் வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரோபோட்டிக் கார் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் மாடியூல். இது என்னன்னு தெரியல. HCSR04 பேஸ் மாடியூல்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ செட்டு நிறையா ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோட்டிக் கார் அசம்பிள் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் நினைக்கிறேன். ஆடியோ பேஸ் பிளேட்டுக்கு ஒரு செட் இருக்குது. பேட்ரி ஹோல்டர். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ செட் தான். நிறைய எல்லாத்துக்கு தேவையான ஸ்க்ரூ செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்திருக்க காம்பனன்ஸ். இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கோட சேர்த்து மொத்தம் 45 காம்பனன்ஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3500 வருது அமேசானில். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம வந்துட்டு தனியாக எடுத்து அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.